ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், குருவடி சரணம் திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கரக தாவதாப்பியோ நமோ நமக. அச்சுதம் கேசவம் சத்யபா மாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகா ராகிதம் இந்திரா மந்திரம் சேவசா சுந்தரம் தேவகி நந்தனம் நந்தசம் சந்ததே வசு தேவசுதம் தேவம் கம்சானூறு மத்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஐவகை பொருள் நான்கு கரணம் குணங்கள் மூன்றும் செய்வினை என்று கொண்டு யாவரும் திகப்பு நின்ற பொய்யில் அகலஞ்சான பொற்கதிர் விட்டு புத்தே போற்றி போட்டி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும், அதாவது ஸ்ரீ தேயி அப்பு ஸ்ரீ பிருத்திவி ஸ்ரீ ஆகாயம் ஸ்ரீ வாயு என்று ஐந்து பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. அந்த ஐந்து பஞ்சபூதங்கள் உங்களது பிறந்த ஜாதகத்திலே எப்படி இயங்குகின்றன என்பதை பற்றி, அதாவது வந்து அது இயங்கும்போது எந்த கோயிலுக்கு போகணும், உங்களுக்கு திசா புத்தி நடக்குது கொல்சாரம் தெரியல, இதெல்லாம் கணக்கு வந்து இந்த கணக்கில் வராது. இந்த அமைப்பு பிரகாரம் உங்கள் ஜாதகத்திலே வந்து இந்த கணிதம் மூலம் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி, என்னுடைய விதி அல்ல. ஆகவே அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு சர்வாரி புத்தாண்டு வாழ்த்துக்கள், நன்றி வணக்கம். அன்பர்களே, ஆண்ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே மேஷராசி ஒன்று, மிதுன ராசி ரெண்டு, சிம்மராசி மூணு, துலாராசி நாலு, தனுசு ராசி அஞ்சு, கும்பராசி ஆறு. ஒரு ராசிக்கு வந்து 30 பாகை, ஒரு ராசிக்கு வந்து 30 பாகையில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த ஸ்ரீ தேயு அப்பு பிருத்திவி ஆகாயம் வாயு உங்களுக்கு எந்த கிரகமோ இருந்து திசை நடத்தட்டும், அதாவது வந்து அந்த டிகிரியிலிருந்து திசை நடத்தும்போது நீங்கள் உங்களுக்கு பரிகாரமாகவோ அல்லது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போக வேண்டும், இல்லை இங்கிருந்து மனதார வணங்கி ஒரு காணிக்கை எடுத்து வச்சு கட்டிட்டு அப்புறம் போனீங்கன்னா, ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். இப்போ இது வந்து இந்த ஜோதிட அமைப்பிலே என் குருவனுடைய அருளாசியுடன் உங்களுக்கு பகிர்கிறேன், நன்றி வணக்கம். இப்போ ஆண்ராசி என்று சொல்லக்கூடிய மேஷராசியிலே முதலில் ரெண்டு பாகை பிருத்திவி, அது காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போக வேண்டும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்குமே நீங்கள் போயிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து ரெண்டுக்கு மேலே நாலு பாகை இருந்தால் திருவானைக்காவல் அப்பு, அப்பு என்றால் திருவானைக்காவல், திருச்சியிலே வந்து திருவானைக்காவல் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு அந்த ரெண்டு முடிஞ்சு மூணாவது பாகையிலிருந்து நாலாவது பாகை முடியறதுக்குள்ளே இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் திசை நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி வந்து அது ஆறு பாகை அதில் முடிஞ்சு வச்சு, அப்போ பத்து பாகை வந்து ஆகாயம், அந்த 10 பாகைக்குள்ளே எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் நீங்கள் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானை போய் வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் திசை மிகவும் அருமையாக வேலை செய்யும். அதே மாதிரி வந்து 8 பாகை, அப்போ 16 பாகைக்கு மேலே 8 பாகை முடிவதற்குள் இருந்தால் வாயு திருக்காளகஸ்தி சென்று அந்த பெருமானை வணங்கி வந்தால் உங்களது திசை நன்றாக வேலை செய்யும், தசைக்கு மட்டும்தான். அதே மாதிரி வந்து 24வது பாகை முடிஞ்சு மறுபடியும் 6 பாகை நெருப்பு அம்சம் திருவண்ணாமலை சாமியை போய் வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த திசை நன்கு வேலை செய்யும். இப்போ மேஷராசிக்கு சொல்லியாச்சு. ரிஷபராசிங்கிறது பெண் அம்சமாய் கொடுத்திருக்கிறார்கள் ஜோதிடத்திலே. முதல் பத்து பாகை, ரெண்டாவது 8 பாகை, மூணாவது 6 பாகை, நாலாவது 4 பாகை, அஞ்சாவது 2 பாகை, அப்போ ஆக மொத்தம் 30 பாகை, 30 பாகைக்குள்ளே அடங்கி உள்ளது. முதல் 10 பாகையிலே ஆகாயம் வருகிறது பெண் ராசிக்கு, சிதம்பரம் சென்று வழிபட வேண்டும். உங்கள் தசாநாதனோ உங்கள் அக்னாதிபதியோ இருந்தால் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கும், நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும், உங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாம் நீங்கும். ரெண்டாவது 8 பாகை, 10 பாகைக்கு மேலே 8 பாகை வாயு என்ற அமைப்பு பெண் ராசிக்கு, இந்த அமைப்பு எல்லாம் சொல்லலாம், நான் எல்லா ராசிக்கும் சொல்லிடுறேன். திருக்காளகஸ்தி சென்று வழிபட வேண்டும். அந்த 18 பாகைக்கு மேலே 6 பாகையிலே நெருப்பு அம்சம்
திரு ஸ்ரீ திருவண்ணாமலை சுவாமியை சிவபெருமானை வணங்கி வர வேண்டும். ஒரு தடவை போய் வணங்கி வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த பவர்ஃபுல்லாக கிடச்சிடும், நல்லாயிருக்கும். என்ன திசை பற்றி நடந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அந்த அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 24 பாகைக்கு மேலே 4 பாகை அப்பு திருவானைக்காவல், அந்த பாகையிலே கிரகம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுக்கு மேலே 28 பாகைக்கு மேலே 2 பாகை பிருத்திவி காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் சென்று வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா யோகங்களும் வந்துவிடும். அடுத்தபடியாக மிதுன ராசி, முதல் 2 பாகைக்கு பிருத்திவி காஞ்சிபுரம், ரெண்டாவது 4 பாகைக்கு, 2-ல் இருந்து 4 பாகைக்கு வந்து அப்பு திருவானைக்காவல், மூணாவது 10 பாகைக்கு ஆகாயம் சிதம்பரம், நாலாவது 8 பாகைக்கு வந்து வாயு திருக்காளகஸ்தி, அஞ்சாவது 6 பாகைக்கு வந்து நெருப்பு திருவண்ணாமலை சுவாமியை வணங்க வேண்டும். நீங்கள் இதை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான யோகம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு என்று சொல்லவில்லை, மிதுனத்தில் கிரகம் இருக்கக்கூடியவர்களுக்கு. அடுத்து கடகராசியில் இடம்பெற்றுள்ள பாகை அமைப்பில் இந்த ஸ்ரீ தேயு அப்பு பிருத்திவி ஆகாயம் வாயு, முதல் 10 பாகைக்கு பெண் ராசி அது கடகராசி, 10 பாகைக்கு ஆகாயம் சிதம்பரம் சென்று சிவபெருமானை நடராஜ பெருமானை வணங்கி வர வேண்டும். ரெண்டாவது 8 பாகைக்கு வாயு திருக்காலத்தை சென்று அந்த சிவபெருமானை, அங்கே சிவபெருமானை இருக்கக்கூடிய அமைப்பிலே நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் திசை நன்றாக வேலை செய்யும். அதே மாதிரி வந்து மூணாவது 6 பாகைக்கு வந்து நெருப்பு திருவண்ணாமலை சென்று அந்த ஆண்டவரை வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜாதகம் மிக நன்றாக இயங்கும். அதே மாதிரி வந்து 24 பாகைக்கு மேலே 4 பாகை திருவானைக்காவ் அப்பு என்ற ஸ்தலம் அது, அந்த ஸ்தலத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் அந்த 4 பாகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து 28 பாகைக்கு மேலே 2 பாகை பிருத்திவி காஞ்சிபுரம் சென்று வணங்க வேண்டும். சரி, சிம்மராசிக்கு வருவோம். ஆண் ராசியில் வந்து முதல் 2 பாகை பிருத்திவி காஞ்சிபுரம், அதே அடுத்தபடியாக 2 பாகைக்கு மேலே 4 பாகைக்குள்ளே வந்து அப்பு திருவானைக்காவல், மூணாவது வந்து ஆகாயம் அந்த 10 பாகைக்கு வந்து சிதம்பரம் சென்று வணங்க வேண்டும், நாலாவது வாயு 8 பாகைக்கு வந்து வாயு திருக்காளகஸ்தி சென்று அந்த பெருமாளை வணங்கிவிட வேண்டும், அஞ்சாவது வந்து நெருப்பு திருவண்ணாமலை, அந்த 6 பாகைக்குள்ள அந்த கிரகம் இருந்தால், எந்த கிரகம் இருந்தாலும் சரி, சூரியனிலிருந்து கேது முதல் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படி போய் வணங்கி வந்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் உங்கள் தசா புத்தி வந்து நல்லா வரிசை, எந்த பாசகனம் போதகனம் வேதகனம் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கெடுதல் வராமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் இந்த 5 அம்சம் கொண்டது மிகவும் முக்கியம், பஞ்சாங்கம்ங்கிறது 5 அங்கம் தான். அது மாதிரி வந்து இந்த கிரக ரீதியில் வந்து இந்த 5 அம்சம் தான் மெயினாக, அதாவது பஞ்சபூத தலங்கள் என்று பெயர் இதுக்கு. இந்த பஞ்சபூத தலங்களை வந்து இந்த ஜோதிட அமைப்பிலே முன்னோர்கள் இந்த மாதிரி கண்டுபிடித்து வைத்துள்ளனர், அதுதான் இந்த அமைப்பு. கன்னிராசி, கன்னிராசி பெண் ராசியாகும். முதல் 10 பாகை ஆகாயம் சிதம்பரம் சென்று வர வேண்டும், ரெண்டாவது 8 பாகை வாயு திருக்காலத்தை சென்று வர வேண்டும், மூணாவது 6 பாகை நெருப்பு திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும், நாலாவது 4 பாகை அப்பு திருவானைக்காக சென்று வழிபட வேண்டும், அஞ்சாவது 2 பாகை பிருத்திவி காஞ்சிபுரம் சென்று வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். அதாவது வந்து அந்த டிகிரியில் இருந்தால் தான் இந்த பலன், மாறிவிட்டால் நான் பொறுப்பல்ல, டிகிரியும் தெரிந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பர்களே, உங்களுக்கு முதல் 2 பாகையிலே கிரகம் இருந்தால் பிருத்திவி காஞ்சிபுரம், ரெண்டாவது 4 பாகையிலே அப்பு திருவானைக்காவில் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும், மூணாவது 10 பாகையிலே ஆகாயம் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை தரிசித்து வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் சரியாகும், நாலாவது 8 பாகைக்குள்ளே வாயு திருக்காளகஸ்தி சென்று வழிபட மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கும், ஐந்தாவது 6 பாகை நெருப்பு திருவண்ணாமலை, திருவண்ணாமலை சென்று அந்த ஆண்டவனை வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் கஷ்ட நஷ்டம் குறையும். விருச்சிக ராசிக்காரர்களே, முதல் 10 பாகை ஆகாயம் சிதம்பரம், ரெண்டாவது 8 பாகை வாயு திருக்காளகஸ்தி,
நாலாவது ஆறு பாகை நெருப்பு திருவண்ணாமலை சென்று வர வேண்டும். ஐந்தாவது நாலு பாகை திருவானைக்காவல் திருவானை கோவில் அப்பு அந்த ஸ்தலத்துக்கு சென்று வர வேண்டும். அஞ்சாவது ரெண்டு பாகை பிருத்திவி காஞ்சிபுரம் சென்று வர வேண்டும். தனுசு ராசி ஆண் ராசி அல்லவா, அப்போ தனுசு ராசி முதல் ரெண்டு பாகை பிருத்திவி காஞ்சிபுரம், ரெண்டாவது நாலு பாகை முடியும் வரை அப்பு திருவானை கோவில், மூணாவது ஆகாயம் பத்து பாகை சிதம்பரம் இந்த கோயிலுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் உங்கள் தசா நன்கு வேலை செய்யும். நாலாவது எட்டு பாகை வாயு திருக்காலத்தி கோயிலுக்கு திருக்காலகஸ்தி கோயிலுக்கு சென்று வர வேண்டும். அதில் கிரகம் இருந்தால் மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க. நாலாவது ஆறு பாகை நெருப்பு திருவண்ணாமலை சென்று வர வேண்டும். மகர ராசி என்பர்களே, காலபுருஷன் பத்தாவது ராசியாகும், அது பெண் ராசியாக இடம்பெற்றுள்ளது. முதல் பத்து பாகை ஆகாயம் சிதம்பரம் நடராச பெருமான், இரண்டாவது எட்டு பாகை வாயு திருக்காலகஸ்தி, மூணாவது ஆறு பாகை நெருப்பு திருவண்ணாமலை, நாலாவது நாலு பாகை அப்பு திருவானைக்கா, அஞ்சாவது ரெண்டு பாகை பிருத்திவி காஞ்சிபுரம். கும்பராசிக்கு வருவோம். கும்பராசி ஆண் ராசி அல்லவா, முதல் ரெண்டு பாகை பிருத்திவி காஞ்சிபுரம், ரெண்டாவது நாலு பாகை அப்பு திருவானைக்காவல், மூணாவது பத்து பாகை ஆகாயம் சிதம்பரம், நாலாவது எட்டு பாகை திருக்காலகஸ்தி வாயு பகவான், அஞ்சாவது அதாவது வந்து ஆறு பாகை நெருப்பு திருவண்ணாமலை சிவபெருமானை வணங்கி வர உங்களுக்கு மிகவும் நன்மை நடக்கும். பன்னிரெண்டாவது ராசியாக மீன ராசிக்கு வருவோம். மீன ராசி பெண் ராசி அல்லவா, முதல் பத்து பாகை ஆகாயம் சிதம்பரம் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். திசாநாதனோ புத்திநாதனோ இருந்து உங்களுக்கு சரியில்லைன்னா போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு போயிட்டு வந்து எந்த பரிகாரம் வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இப்போ ஏழு குறைவனோ அல்லது வந்து நாலு குறைவனோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதாவது வந்து அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நன்மை நடக்கும் என்று முன்னாள் ஜோதிட கர்த்தாக்கள் சொல்லியுள்ளனர். அதுதான் ரெண்டாவது எட்டு பாகைக்கு வாயு பகவான் திருக்காலகஸ்தி சென்று வர வேண்டும். மூணாவது ஆறு பாகைக்கு நெருப்பு திருவண்ணாமலை சென்று வர வேண்டும். நாலாவது நாலு பாகைக்கு அப்பு திருவானை கோயில் சென்று வர வேண்டும். அஞ்சாவது ரெண்டு பாகைக்கு பிருத்திவி காஞ்சிபுரம் சென்று வரும். உங்கள் திசாநாதனோ புத்திநாதனோ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி அமைப்பிலே இருந்தால் நீங்கள் இந்த கோயிலுக்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இதில் வந்து எத்தனையோ சமாச்சாரம் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஜோதிடத்திலே ஒரு கணிதம் ரெண்டு கணிதம் இல்லை, இந்த கணிதம் போடணும்னு நினச்சி இன்னைக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களிடம் அருள எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகாராகிதம் இந்திரா மந்திரம் சேசாசுந்தரம் தேவகி நந்தனம் நந்தசம் சந்ததே வசு தேவசோதம் தேவம் கம்சானூர் மந்திரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஐவகி பொருள் நான்கு கணம் குணங்கள் மட்டும் செய்வனை என்று மண்டி யாவரும் திகப்பினற பொய்யில் அகலஞான பொற்கதிர் வற்ற புத்தியல் போட்டி போட்டி வணக்கம். ரெண்டாவது பஞ்சகோல் நின்ற தோஷம். ஜோதிட சாஸ்திர விதிப்படி பஞ்சகோல் நின்ற தோஷம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதன்படி பார்த்தால் எது நல்லா வேலை செய்யும் எது தோஷமில்லாமல் செய்யும் என்பதை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்படி இருந்த நட்சத்திரங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்து அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குண்டான அந்த நட்சத்திரம் என்ன தேவதையை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் சரியாக போகும். சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் அது உற்பாதம், பத்தாவது நட்சத்திரம் தாரகம், பதினைந்தாவது நட்சத்திரம் பிரம்மகண்டம், இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் காலன். அப்போ என் சூரியனின் நட்சத்திரத்துக்கு ஏழு பத்து பதினஞ்சு இருபத்தோராவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துனா இல்லை அதிலிருந்து திசை நடத்தினா கூட திசை வேலை செய்யாது. அப்போ அது எந்த நட்சத்திரத்தினுக்குதோ அந்த நட்சத்திர தேவதை நீங்கள் அல்லது அந்த நட்சத்திர கோயிலுக்கு சென்று வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். எந்த ஜோசியம் வந்தாலும் அதுக்கிட்ட டச் பண்ண முடியாது. விதி விதிதான், விதியை மாற்றுவதற்கு யாரும் முடியாது. லக்னமே இருந்திருந்தா சரி, சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு ஏழாம் ஏழு பத்து பதினஞ்சு இருபத்தொன்னாவது நட்சத்திரம் லக்னமே நின்றிருந்தாலும் நீங்கள் வந்து அந்த என்ன நட்சத்திரத்தில் நின்றுக்காரோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனைகள் சரியாகும். செவ்வாய் பகவான் அடுத்தது, அதாவது செவ்வாய் பகவான் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் சூலம், பத்தாவது நட்சத்திரம் சக்கரம், பதினஞ்சாவது நட்சத்திரம் கண்டம், இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் வந்து காலன்.
அப்போ வந்து செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம் உங்கள், அதாவது செவ்வாய் பகவான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து எண்ணி பார்க்கும்பொழுது வருகின்ற இதுக்கு அந்த நட்சத்திர தேவதை. நீங்கள் போய் ஒரு தடவை ஒரு சாந்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அல்லது போய் ஒரு தரிசனமாவது பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட போதும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். அந்த நட்சத்திரத்துக்குன்னு கோயில் தனியாக இருக்கிறது. புத பகவான் நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் கண்டம், 18வது நட்சத்திரம் கண்டம், 24வது நட்சத்திரம் கண்டம். அப்போ புதனின் நட்சத்திரத்துக்கு 8, 18, 24வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னுது என்று சொன்னால் அது நன்மை தராது. நன்மை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு போய் சாந்தி பண்ணிட்டு வந்தீங்க, அந்த நட்சத்திர கோயிலுக்கு போய் ஒரு சாந்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னாவோ ஒரு போயிட்டு வந்தீங்கன்னாவோ போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகும். இதுவும் ஜோதிட அமைப்பிலே மிக முக்கியமான அங்கம் வைக்கின்ற ஒரு அமைப்பாகும். சுக்கர பகவான் என்ற நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் கொடுமை, 9வது நட்சத்திரம் கொடுமை. சுக்கர பகவான் என்று சொன்னால் இந்த அமைப்பிலே சுக்கர பகவானும் குரு பகவானுக்கும் ஒரே அமைப்பு தான் சொல்லணும். சுக்கரன் நட்சத்திரத்துக்கு 7, 9 வந்து கிரகம் இருந்தாலோ அல்லது லக்னம் இருந்தாலோ கொடுமைதான். அனுபவித்திருக்கிறதை நிறைய நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்துள்ளதை நிறைய நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி கிரகம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நட்சத்திர கோயில்கள் இருக்கின்றன, சரியான கோயில்கள் இருக்கின்றன, அந்த கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை வழிபட்டிருக்கின்றது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பார்ப்பு எப்படி எதுக்காக. புதன் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரம் வருகிறதோ, 27 நட்சத்திரத்து அந்த நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், இது மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து சுக்கர பகவான் என்ற நட்சத்திரத்துக்கு கொடுமை கொடுமை, 7வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் கொடுமை, அந்த மாதிரி நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும். குரு பகவான் என்ற நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் கொடுமை, 9வது நட்சத்திரம் கொடுமை. அப்போ நீங்கள் வந்து அந்த திசா புத்தி நடக்கும் பொழுது, அந்த குரு திசையை நடந்தால், சுக்கர திசையை நடந்தால், அந்த நட்சத்திரத்துக்கு 9வது நட்சத்திர கோயில் எங்கே இருக்குது என்று கண்டுபிடித்து, அது இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு, நீங்கள் இதுலேயே போட்டிங்கன்னா வந்துடும், கூகுள்லேயே போட்டிங்கன்னா வந்துடும், நட்சத்திர கோயில்கள் பற்றி போட்டிருக்காங்க நிறையா. அது உங்கள் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து போய் அந்த இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ணாது. அடுத்தது சனீஸ்வர பட்டமாகனு சனீஸ்வர பகவான் நின்ற நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம் பந்தம், 6வது நட்சத்திரம் பந்தம், 10வது நட்சத்திரம் பந்தம், 11வது நட்சத்திரம் பந்தம், 20வது நட்சத்திரம் பந்தம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறனால சனி பகவான் என்ற நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரத்திலே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வரணும், அவர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். 6வது நட்சத்திரத்துக்கு போய் அதே மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். 10வது நட்சத்திரத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா போதும். 11வது நட்சத்திரத்துக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா போதும். 20வது நட்சத்திரத்துக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா போதும். ராகு கேது நின்ற நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் பரிகம், அந்த நட்சத்திரத்துக்கும் அப்படி நீங்கள் போய் 7வது நட்சத்திரம் மட்டும்தான் அதுக்கு கொடுத்துருக்கு. இந்த அமைப்பிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அதாவது வந்து கிட்டத்தட்ட 30 வருடக்கு முன்னே படித்த விதியாகும். அப்போ படித்த விதி என்றால் அந்த விதியைத்தான் என்று சொல்கிறேன். இந்த வீடியோவை நான் போடவில்லை இதுவரையும், யார் போட்டிருக்கிறாரோ போடலையே எனக்கு தெரியாது, நான் போட்டுள்ளேன், போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து கிருஷ்ண பகவானுக்கு நன்றி கூறி. அப்போது அந்த மாதிரி நீங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மேற்கண்ட வகையில் தோஷம் தரக்கூடிய நட்சத்திரங்களில் நீங்கள் போய் அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதைக்கு சாந்தி செய்துவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் காரியம் கோல்டன் பீரியடு. இந்த தோஷத்தை பெரும்பாலோர் சொல்லவே கிடையாது. ஏன்னா நான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, நான் படித்ததுங்காட்டி சொல்கிறேன். என்னுடைய ஜோதிட இது வந்து 32 வருஷ சர்வீஸு, ஆனால் அதுக்காக நான் பெருமை பேசணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. 2004 இந்திய அரசாங்கத்திலே பாராட்டு வாங்கினவன் அடியேன். வாய்ப்புக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேஸ்ட்ரோ 96 26 33 7 556 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ இந்த நட்சத்திர அமைப்பிலே இவ்வளவு பலன்கள் இன்னும் இருக்கிறது. இன்னும் நிறைய வீடியோக்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கால நேரம் பரத்தமான தேசம் இதெல்லாம் ஒன்று இருக்குல்லவா, அந்த மாதிரி. அதே மாதிரி கிருஷ்ண பகவானுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி, அச்சிதம் கேசவம் சத்தியபா மதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகாராகிதம் இந்திரா மந்திரம் சேஷா சுந்தரம் தேவகி நந்தனம் நந்தசம் சந்ததே வசு தேவசுதம் தேவம் கம்சானவர் மந்திரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்திய ஜகத்குரும் ஐவகை பொருளும் 4 கரம் குணங்கள் மூட்டும் செய்வனை என்று மண்டி யாவரும் திகப்பென்ற பொயிலான பிற்கேறு விற்ற புத்தியல் போட்டி போட்டி சகல ஜன ஜுகினோ போவந்து வணக்கம். குருவடி சன்னம் திருவடி சன்னம் வளமுடன் வாழ்க. குட்லக்.